மயிலாடுதுறை மாவட்டம் செம்பதனருப்பு அருகே சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி சாலையில் அமர்ந்து மறிகளில் ஈடுபட்ட பொதுமக்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களோடு சாலையில் அமர்ந்து கோரிக்கை மனுவை பெற்றுச் சென்றார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் உமாரமணன். வணக்கம் உமாரமணன், விவரம். வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இந்த சாலை அமைக்கும் பணி நிறைவடைந்து இப்போ சாலை போக்குவரத்து திறந்துவிடப்பட்டுள்ளது. தென்னல்லக்குடி முதல் கரியூர் வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே செம்பருப்பிலிருந்து செல்லும் நாங்கூர் செல்லும் சாலை மண்மேடுகளாக மூடப்பட்டுள்ளதால் அந்த வழியே செல்லும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் அந்த சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த செம்பருப்பு கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்வதால் சுரங்கப்பாதை அமைத்து தரும்படி பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியே பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்த காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சுதா பொதுமக்களுடன் சாலையில் அமர்ந்து பொதுமக்களிடையே கோரிக்கை மனுவை பெற்று தங்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவடையும் என உறுதியளித்து சென்றார். இதனையடுத்து போக்குவரத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால அந்த வழியே ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. உமாரமணன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.